டைம் ஆயிடுச்சு, கட்டவுட் ஏத்தி விட்டுருவோம், ஒரு வேலை முடிஞ்சிடும், ஒரு பெரிய வேலை. ஏத்திலமா முதல்ல ஏத்து. ஓகே, அடுத்து அடுத்து இன்னொரு கட்டவுட் அவர் ஏத்திடுவோமா? ஏத்துப்பா ஏத்துப்பா, தூக்கு பா, தூக்கு ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. அடுத்துப்பா, இவருதான் நம்ம தலைவர், பாத்து ஏப்பா ஏப்பா, ஒரு வீடியோ எடுப்பா, மாசா எடிட் பண்ணி போட்டுருவோம். ஏத்துப்பா ஏத்து ஏத்து ஏத்து. ஓகே ஓகே, பாத்து பத்துறோம் பத்துறோம், எதுவும் கரப்படாம அவ்வளவுதான். அடுத்து இன்னொருத்தர் இருக்காருப்பா, அவரு ஏத்து 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 ஏத்து, இன்னும் கொஞ்சம் இப்படி இப்படி இப்படி. ஓகே ஓகே ஓகே, பெர்ஃபெக்ட். என்னப்பா காமராஜரே, சொல்லுங்க. உனக்கும் கட் அவுட் வச்சுட்டாங்க போலயே. ஆமா ஆமா, நான் இருக்கும் போது யாருமே நான் மதிக்கல, இப்போ என்னன்னா கட் அவுட் வைக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறேங்கிற பேரில் என்னென்னமோ பண்றாங்க. இவங்களாம் நம்பலாமா வேணாமானே தெரியல. நான் என்னென்னமோ பேசியிருக்கேன், அதுல இங்கே வரவங்க யாருக்காவது ஏதாவது தெரியுமா? பணம் இருந்தால் தான் மரியாதை கிடைக்கணும், அந்த மரியாதையே எனக்கு தேவையில்லன்னு சொன்னாங்க நான். ஆனால் இங்கே பாரு, இங்கே அரசியலே பணம் வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் மட்டும் சும்மாவா இருந்தேன், உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோர்களை விட, உன் வெங்காய விளக்கமாத்தை விட, உன் அறிவு ரொம்ப பெருசு, அதை சிந்தின்னு சொன்னேன். இங்கே ஏவனுக்காவது அறிவு இருக்க, எப்படி வரா இங்கே பாரு வைத்தியகார பயில். சரிப்பா, உன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் யாரு? அவர் தான்ப்பா ஹீரோ, இந்த மாநாடுக்கு ஹீரோ அவர் தான். அப்படியா? ஆமா, அந்த படத்துலாம் பாத்திருக்கியா? ஹீரோ முன்னாடி போய் நிப்பாரு, நம்ம எல்லாம் இந்த பின்னாடி எல்லாரும் வருவாங்கல்ல, தி தளபதி அப்படின்னு, அந்த மாதிரி. ஆமா, நம்மனா எவ்வளவு கஷ்டப்பட்டு வீதியில இறங்கி போராடி அடி வாங்கி சிறைக்கு போய் என் வாழ்க்கையவே சமூகத்துக்காக அர்ப்பணிச்சவன், நமக்கெல்லாம் என்ன மரியாதை கிடைக்குது பாரு. கரெக்ட் தான் ஏப்பா, அதுக்கு அண்ணாண்ட யாரும் இருக்காங்களே, என்னால எட்டி பார்க்க முடியல, யாரு இது? ஐயோ, சட்டமேதைப்பா. அவரா? ஆமா. என்னப்பா அவரை ஓரம் கட்டிட்டாங்க? அவரை போ அந்த பக்கம் போட்டு வச்சிருக்காங்கப்பா. என்ன ஒரு அவமரியாதை! இந்த அதிகாரத்தை கைப்பற்று, அதிகாரம் வலிமையானது, இங்க சிஸ்டமே உனக்கு எதிரா இருக்குது, இந்த சிஸ்டத்தை நீ சரி பண்ணா அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றிச்சு சிஸ்டத்தை சரி பண்ணுன்னு சொன்னவர் அவரு. ஆனா இங்க இருக்கவங்க வேலையை விட்டுட்டு, போனஸை விட்டுட்டு, சம்பளத்தை விட்டுட்டு ஓடியாடுறாங்களே. சரிப்பா, அந்த பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த பாட்டில் வந்து எம்ஜிஆர் இருந்தார், அண்ணா இருந்தார், இப்போ அந்த கட் அவுட் எங்கேயுமே காணுமே. பாட்டிலேயாவது அவங்கள பயன்படுத்துனாங்கன்னு சந்தோஷப்படுப்பா. ஏன்னா அவரு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியை ஆரம்பிச்சு அவர் முதலமைச்சராகி நல்லா பாடுபட்டார். அவருக்கு அடுத்து ஒருத்தர் அந்த கட்சியில் முதலமைச்சர் ஆனார். இப்போ அவருக்கு அடுத்து ஆனார்ல, அவருக்கு ஏஐல வாய்ஸ் போடுறாங்க, கடலுக்குள்ள செலவைக்கிறாங்க, அங்க செலவைக்கிறாங்க, இங்க வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, நூலகம் கட்டுறாங்க, அவர் பேர்லயே என்னென்னமோ வந்துகிட்டே இருக்கு. ஆனா என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனார்ல அண்ணா, அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா புரிஞ்சு என்னத்த செய்யறது? நீங்க சொல்றதும் ஒரு பக்கம் இதாதான் இருக்கு. முன்னாடிலாம் அந்த பேனர்லாம் வைக்கிறாங்களே கட்சிக்கு, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சியை துவங்கினவங்க இந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க போட்டோ பெருசா இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்தவங்களோட போட்டோ வந்து அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ என்னன்னா, யார் கட்சியோட பொதுச் செயலாளரோ அவங்களோட போட்டோ வந்து நல்லா பெருசாக இருக்கு, தலைவர்கள் போட்டோ வந்து சைடில் ஸ்டாம்ப் சைஸ் மாதிரி ஆயிடுச்சுல. அங்கே பாருங்க, சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் கோவப்படுறாரு. தம்பி பாத்தியே, தம்பி நான் பெரிய தலைவரை ஏற்றுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு வைக்க. தம்பி சேட் செய்யா சேட் செய்யா சேட் செய்யா, நீ மாநாடு கூப்பிடக்கூடாது அசிங்கமா இல்லை, என்ன கூட்டணி கூப்பிடக்கூடாது அசிங்கமா இருந்தி, பெரியார் வச்சுதான் தம்பி, பெரிய அப்பவும் பக்கத்தில் இருக்காரு காமராஜர், அவர் பக்கத்துலயே வச்சார். தம்பி வேணா தம்பி, நான் கருப்பா இருக்கலாம்னு வச்சிருக்கியா? தலையை தூக்கி ஏன் வை, கருப்பு சட்டை என் தலை அங்கவை, வேணா தம்பி எனக்கு பெரியாவது கோபடா, பேசவே மாட்டேன், மூஞ்சிய முடிக்க மாட்டேன். ஆமா, அவர் ஏன் கத்துறாரு இப்போ? அவருக்கு அவரும் கட்சி ஆரம்பிக்கும் போது என் கொள்கை தான் பேசி ஆரம்பிச்சாரு. அப்படியா? ஆமா, அந்த அங்க பாருங்களேன், இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், இராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள், இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன்பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. நான் வந்து அவருக்கு தலைவனே இல்லையாமா, என்னெல்லாம் தலைவனே ஏத்துக்க மாட்டாராம், அவர் வந்து அந்த மாதிரி மாத்திட்டாரு. தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கணும்னா பெரியார், காமராஜர், அண்ணா இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்கள மாதிரி ஆளுங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க.
தேவையில்லை போய் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த நிலைமை தான் இப்போ நமக்கும். அங்கே பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட மாநாடு வரப்போகுது. மாநாடுக்காகவே பார்த்தீங்கன்னா புதுசாக தலைவரோட ஃபோட்டோவை போட்டு இந்த பக்கம் கட்சியோட கொடியை போட்டு புதுசாக ஒரு ஷர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். வெளிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்து 600-700 வித்துட்ருக்காங்க. நம்ம பேஜில் வாங்கினீங்கன்னா வெறும் 400 தான். நான் நீங்கள் பல்க் ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரியே பண்ணி தரோம். சிறப்பாக நல்லா இருக்குங்க பாருங்கள். தலைவரோட ஃபோட்டோ நல்ல எம்ப்ராய்டிங்கில் போட்டிருக்கோம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எப்போ வேணுமோ டக்குன்னு கால் பண்ணுங்கள். டக்குன்னு கால் பண்ணி நீங்கள் வானாடு இந்த சட்டையை போட்டு போனாலே போதும் உள்ளே விட்டுருவாங்க. சீக்கிரமாக வாங்கிக்கோங்க, ஸ்டாக் தீரப்போகுது. இது மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட செல்ஃபோன் கவர் இருக்குது, பேட்ச் இருக்குது, கொடி இருக்குது, எல்லாமே கேப் இருக்குது, தலைவரோட மாஸ்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. டக்கு டக்குன்னு சேல் ஆகிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களை ஃப்ரீ டெலிவரி வீட்டுக்கே வந்துடும். அங்கே பாருங்கள். அஞ்சலினா ஜோலிய பே எங்க வச்ச அழகண்ணா, கல்லூரி பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணண்ணா. இவங்களுக்கு இவங்களே ட்ரோல் பண்ணிட்டா அப்புறம் நாம எதுக்கு இருக்கோம்? அங்க பாருங்க, வண்டியை கட்டு கிளம்பிட்டாங்க. தலைமகுடி செல்வகுடி சாத்தி குடி போச்சி கடி மாறந்தா விக்கிர வண்டி வந்துட்டா விக்கிர வண்டி பாண்டிச்சேரி விட்டுருங்க. அப்படியா? பாண்டிச்சேரி விட்டு பீச்ச பாத்துட்டு அங்கிருந்து நாங்க போறோம். முடியறதுக்குள்ள கட் அவுட் கொளுத்தி விடாம இருந்தா சரிங்க. சரி, நம்ம அசையாம நிப்போம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முடியற வரைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதையோட தான் வந்திருக்கேன். என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா ராஜா கதை தான். ஒரு காட்டுக்கு யாருங்க ராஜா? சிங்கம் தான் ராஜா. இந்த சிங்கம் இல்லைன்னா மற்ற விலங்குகள்லாம் என்ன பண்ணும்? குள்ள நரி கூட வந்து உட்காந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் எங்க மலையன்ன ஃபாரின்க்கு போனதுலேருந்து கட்சியில் அப்படி இப்படின்னு எல்லாரும் நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னன்னா எங்க மலையன்ன வரப்போறார். எப்போ வரப்போறாருன்னா நவம்பர் 23 வரப்போறாரு. வந்து எதிரிகள்லாம் துவம்சம் பண்ண போறாரு. அது மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்ல நடந்ததை வந்து மறந்துருங்க. அண்ணன் வந்து எல்லாத்தையுமே மறுபடியும் சரி பண்ண போறாரு, தூள் கலப்ப போறாரு. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அண்ணன் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துருங்க, எதுவும் அரியர் வைக்கிறது அதிகமா லீவ் போடுறது, அப்புறம் நான் வந்து கோர்ஸ் சர்டிபிகேட்டை வாங்க போறேன், அப்படி போறேன் இப்படி போறேன், கிராஜுவேஷன் டேக்கு போறேன்னு திரும்ப திரும்ப போயிட்டு இருக்காதிங்க. ஒரே அடியா முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துருங்க. வந்துட்டு எங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுங்க. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டென்ட் இல்லாம அப்படி இப்படின்னு எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து தினமும் எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும்ன்றத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். மேடம், இப்ப இந்த விக்ரவாண்டியில மாநாடு நடக்க போகுது. தளபதி ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதாவது நிறைய தனியார் பேருந்துகள் அந்த மாநாடுக்கு போகுதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் தீபாவளிக்கு தனியார் பேருந்துகள் வேணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் போலீஸ் வந்து தனியார் வாகனத்தோட வண்டி நம்பர் ஃபோன் நம்பர்லாம் கேட்டு அதெல்லாம் மிரட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நல்ல தகவலாக இருக்கேப்பா, இப்போதான் தெரியுது இந்த தகவல். அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஆளுங்கட்சிக்கு வந்து விசை மேலே வந்து ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் மாநாடுக்கு வந்து இடம் கொடுக்கறதுல தான் பிரச்சனை செய்தார்கள். இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால் பேருந்து விஷயத்தில் பிரச்சனை செய்கிறார்கள். பயம்தான். சரி மேடம், அந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து திராவிட சொல்ல வந்து நீக்கியிருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? தம்பி, மருத்துவர் என்ற மட்டில் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், அண்ணா தான் தமிழை வளர்த்தாருன்னு சொல்றாங்க. அண்ணா கிடையாது, ஆண்டாள் அப்போதே தமிழை வளர்த்து விட்டார். தமிழை வளர்த்தது ஆண்டாள் தான், அப்புறம் தான் அண்ணா. சரி மேடம், இப்ப மாநாடுக்கு ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க தளபதி அவர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பக்கம் அம்பேத்கர், இந்த பக்கம் காமராஜர் பெரியார் வச்சு இவர் நடுவில் வர்றாரு. இது சர்ச்சையாயிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் தம்பி எனக்கும் புரியாத புதிராக உள்ளது. ஏனென்றால் பாடல் வரிகளில் வந்து அண்ணா, எம்சிஆர் இவங்களை வைக்கிறார். அடுத்து வந்து போய் பெரியார் சிலைக்கு மாலை போடுறாரு. சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொல்றாரு, அதுவே விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. ஆளுங்கட்சிக்கு தான் ஆப்பு வைக்கிறார் என்று பார்த்தால் எங்களுக்கும் ஆப்பு வைக்கிறது போல் தெரிகிறது. பார்ப்போம், மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம் என்று தெரியும். நியூசிலாந்து டுனேட்டின் விமான நிலைய பயணிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், யாரும் 3 நிமிடங்களுக்கு மேல் கட்டி பிடிக்க கூடாது என்பதை ஒரு புது விதிமுறையாக கொண்டு வந்திருக்கிறோம். தயவு செய்து எல்லாரும் அதை கடைபிடிக்கவும். எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க போறன்னு தெரியல, நல்லா போய் வேலை செய்ய, அடிக்கடி ஃபோன் பண்ணு. கட்டி பிடிச்சிக்கோ. கட்டி அணைத்துக் கொண்டிருப்பவர்கள் ரெட் ஷர்ட் போதும், ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் மேடம்,
3 நிமிடங்கள் தான்ப்பா டைம் கட்டி பிடிக்கிறதுக்கு. 3 நிமிஷமா? மேடம், என் மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபாரின் போய் வேலைக்கு செய்ய போறான். இப்ப திரும்ப எப்போ வருவான்னு தெரியாது. ஒரு ஆனந்தமா கொஞ்ச நேரம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சொன்னா புரிந்து கொள்ளுங்கள். பயணிகளுக்கு வந்து அப்புறம் நீங்க கட்டி பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்குள்ள பூந்து போக முடியாது. கூட்ட நெரிசல் ஏற்படும். அதனாலதான் சின்ன வயசுல ரொம்ப ஃப்ரெண்டு மேடம், பிரிஞ்சு இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் உங்களுக்கு கட்டி பிடிக்கணும் அவ்வளவுதானே. கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க போய் கட்டி பிடிச்சிட்டு வரும். ஒரு மணி நேரமா உன்கிட்ட பேசணும், கொஞ்ச நேரம். நன்றி மேடம். 1 hour later. சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வா. சரி வேணாம் வேணாம், திட்டு வாங்க. சரி மேடம், இந்த 210 ஃபிளைட்டு மாப்பிள்ள யூஸ் போறது எங்க இருக்குன்னு? 210 310 ஆயிடுச்சுப்பா. 210 ஃபிளைட்டு கேக்குறீங்க என்ன மேடம் சொல்றீங்க? அந்த ஃப்ளைட் போயிடுச்சுப்பா, ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கீங்க மேடம். நீங்கள் தானே மேடம் கீழே பார்க்கிங் போய் ஒரு நேரம் போய் பேசிட்டு வாங்க கட்டி பிடிங்கன்னு சொன்னீங்க. இங்கே கட்டி பிடிக்கூடாது நீங்கள், இங்கே நான் கூட 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கோம். பாசமாக கட்டி பிடிச்சி 10 நிமிஷத்தில் வந்துடுவீங்க, பார்த்தா ஒரு மணி நேரம் ஆக்குவீங்க. நான் என்னப்பா என்ன மேடம், போகிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கே அரை மணி நேரம் ஆகிடுச்சு மேடம். பார்க்கிங் கீழே இருக்குது மேடம். என்ன மேடம் நீங்கள்? சரி விடுங்க, அடுத்த ஃப்ளைட்டில் போய்க்கோ. ஆமாம் இப்போ அங்கே யாருப்பா? அப்போ 3 நிமிஷம் தாண்டிடுச்சுப்பா, போதும்ப்பா விலகுங்க, கட்டி பிடிச்சதை நிப்பாட்டுங்க.